வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழக அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், நாடார் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்கிறதாவும், நாடார் சமூகத்துக்கு முக்கியமான துறைகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் கருங்கல் ஜார்ஜ். என்னோட இப்போ கருங்கல் ஜார்ஜ் தான் இருக்காங்க, பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது, அவர்களுமே பேசலாம். வணக்கம் சார். சார், தமிழக அமைச்சரவையில் நாடார்கள் பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்குங்கிறத கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, அதை கூட பொறுத்துக்கலாம். துணை முதல்வர் பதவி தாங்கன்னு கேட்குறீங்க, அது என்ன சார் உள்நோக்கம், என்ன புரிஞ்சுக்க முடியும்? துணை முதல்வர் பதவி என்பது நாங்கள் இன்று நேற்றை கேட்குறது இல்லை, பல காலமாக இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம் அல்லது ஒரு கிண்டல் அல்லது தமாஸ் மாதிரி தெரியும். ஆந்திராவில் சமீபத்தில் 5 துணை முதலமைச்சர்களாக வச்சாங்க, 5 பேர், 5 துணை முதலமைச்சர்களும் 5 சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அது சிறப்பாக தான் இருந்தது. அதை முன்னுதாரணமாக வச்சு தமிழ்நாட்டில் 5 துணை முதலமைச்சர். அப்படி நம்ம கேட்குறது பொருத்தமாக இருக்குமா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஜாதி அடிப்படையில் துணை முதல்வர் கொடு, முதல்வர் கொடு அப்படின்னு கேட்குறது வந்து சரியான கோரிக்கையாக இருக்குமா? முன்னுதாரணம் இருக்க பக்கத்தில் தானே, அடுத்த மாதம் தானே அங்கே இருக்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஜாதி வாரியாக எண்ணிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை. தோராயமாக இன்றைய தினம் தமிழகத்தில் வந்து வன்னியர்கள் எண்ணிக்கையில் கூடுதல் மாதிரி சொல்கிறாங்க. வன்னியர், தேவர், நாடார், தலித் போன்ற சமூகத்தைச் சேர்ந்தவங்க பெரும்பான்மையிலிட்டு ஒரு தோராயமான கணக்கெடுப்பு இருக்கு. அதில் அரசாங்கம் என்ன நினைக்குதோ அல்ல அரசு என்ன நினைக்குதோ அதில் 5 பெரிய சமூகத்தைச் சேர்ந்தவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். அதில் அந்த இதில் நாடார் சமூக வாக்குகள் எத்தனை சதவீதம் இருக்குது தமிழ்நாடு? ஏறத்தாழ 10% இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க? என்கிட்ட இப்போ இருக்கிறது 10க்கும் மேலே இருக்காங்க, ஆனால் இருக்க வேண்டியது 25 எம்எல்ஏக்கள் இருக்கணும். காரணம், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் ஒரு 60-70% நாடார்களும், மற்ற அனைத்து தொகுதிகள்லையும் 234 தொகுதிகள்லையும் குறைந்தபட்சம் 10,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 10,000 வாக்காளர்கள்னா சென்னையில் போகும்போது 20%, 25%, 30% வாக்காளர்கள் சென்னையில் முழுமையாக இருக்காங்க. அதுபோல் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், ஈரோடு, திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், நாமக்கல், இடப்பாடி போன்ற அந்த கொங்கு மண்டலம் பகுதிகளில் நாடார்கள் வந்து 40,000, 50,000, 60,000 வாக்குகள் இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பகிரங்கமாக சொன்னாங்க, என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நாடார்கள் தவிர்த்து வேறு யாரையுமே நாங்கள் தவிர்க்க முடியாதுன்னாங்க. குறிப்பாக அந்த எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக ஒரு நாடார் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலையும் நாடார்கள் நிறைந்து காணப்படுது. நாடார் பிரதிநிதித்துவம் இவ்வளவு இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழக அமைச்சரவையில் செய்யப்பட்ட மாற்றம், நீங்கள் மனோ தங்கராஜுக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டதுனால தான் இந்த கோரிக்கை எழுப்புறீங்களா? அது மனோ தங்கராஜ் நீக்கினதுனால கோரிக்கை எழுப்பல, ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலையும், புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் நாங்கள் இதை குரல் கொடுக்கத்தான் செய்தோம். தமிழக அமைச்சரவையில் நாடார்கள் பிரதிநிதித்துவம், நம்ம வெளிப்படையாக சொல்லப்போனால் கீதா ஜீவன் இருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, ஒரு சபாநாயகர் பதவி அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி மனோ தங்கராஜ் இருந்தார். அப்போ 4 அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கை ஓரளவு மாநில முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் 4 பொறுப்புகள் இருந்துச்சு, அது இப்போ 3 குறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த அழுத்தம் வெளுதான்னு கேட்குறேன். இல்லை, இந்த அழுத்தம் மனவேதனைகளும் குமுறலும் இருக்கும்போது ஒரு அழுத்தம் வரத்தானே செய்யும். இப்போ திடீர்னுட்டு மனோ தங்கராஜுங்கிறவர் வந்து குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இவரை நீக்கிறதுனால திமுகவில் வேறு அவங்களுக்கு வேறு ஆள் இல்லை. இந்த குமரி மாவட்டத்துக்கு ஒரு வெற்றிடம் வந்துட்டு, ஒரே சட்டமன்ற உறுப்பினருங்கிறீங்க? ஆமாம், திமுகவில் ஒரே சட்டமன்ற உறுப்பினர். அதனால் அப்போ மனோ தங்கராஜுங்கிற ஒரு தனிநபரை விடவும் குமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இவர் தான். இப்போ முன்னாடி அதிமுக கடந்த 5 ஆண்டுகள் இருந்தாங்க, அப்பவும் குமரி மாவட்டத்தில் அதிமுக ஒரு இடமே ஜெயிச்சதில்லைல்ல,
அதிமுக ஜீரோ தான் போன 5 ஆண்டுகளில். அப்போவும் நமக்கு அமைச்சர் இல்லை. ஸோ அப்போ நம்ம அந்த கோரிக்கை அப்போ நம்ம வெளிப்படுத்தலை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மனோ தங்கராஜுக்காக இந்த குரல் ஒலிக்குதா கருங்கல் ஜார்ஜ் அவர்கள்கிட்ட இருந்து? அப்படி சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒலிச்சது தான். மனோ தங்கராஜ் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்காக நம்முடைய தமிழ்நாடு நாடாளு மகாஜன சங்கம் செயல்பட முடியாது. அதே நேரத்தில் இப்போ இந்த மாவட்டத்தில் ஒரு வெற்றிடம் வந்துருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரே சாய்ஸ் மனோ தங்கராஜ் தான். அதுதான் இல்லை மேட்ரு காரணம். உங்களுடைய குரலே நான் திரும்பி வரேன். இப்போ கருங்கல் ஜார்ஜ் அவர்களுடைய குரல் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் கொடுங்கிறதான ஒழிக்குது. அப்படி தான் பேச போகிறோமா? ஆமாம், கட்டாயம் அவருக்கு மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கூடவே துணை முதலமைச்சர் பதவி யாருக்காவது கொடுக்கணும். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தால் யாருக்காவது கொடுக்கணும். ஓகே, இல்லை இப்போ துணை முதல்வர் பதவியில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். ஒருவேளை அவருக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. ஒரு முதல்வர் வந்து அவருடைய மகனை துணை முதல்வர் ஆக்கிறக்கே நீண்ட காலம் போராடி இருக்கார், 3 ஆண்டுகள் ஆகியிருக்கார். நீ யாராவது ஒரு நாடாருக்கு துணை முதல்வர் கொடுனா அப்போ அது அவருக்கு நெருக்குதலுக்குள்ளாக்காதா? முதல்ல அவருக்கு எந்த விதமான நெருக்கடி என்று நான் நினைக்கல. இந்த தமிழ்நாடு அமைச்சரவைகளில் யாரையும் நீக்கிறதுக்கும் சேர்ப்பதற்கும் ஒரு முதலமைச்சருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, வேறு யாரையும் கிடையாது. முதலமைச்சர் நினச்சா யாரையும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அவர் ஒரு உதயநிதியாக இருக்கட்டும், அல்லது ஒரு அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், வேற அல்லது சபாநாயகர் பதவியில் இருக்கக்கூடிய இவரை எடுத்து ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கினாலும் சரி தான். அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை, அதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது, முடியாது. நாங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஆஸ்டின், இந்த மன்னிக்கணும், ஒரே வாய்ப்பு இவர் மனோ தங்கராஜ். அந்த மனோ தங்கராஜ் கொடுத்தா தான் இந்த மாவட்டத்தினுடைய வெற்றிடம் சரியாக வரும். எங்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அந்த பால்வளத்துறை அமைச்சர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அதனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மற்றபடி நாங்கள் திமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் பேசுகிறதுக்கு எந்த தேவையில்லை, எனக்கு பேசக்கூடாது. அது அவங்க கட்சி, அவங்க தான் அதை முடிவு செய்யணும். ஒருவேளை திமுக உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கலைன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் திமுகவுக்கு பின்னடைவாக இருக்குமா? நாடார் சமூகத்திலிருந்து நாடார் சமுதாயத்தினுடைய பின்னடைவு கோரிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பின்னடைவுங்கிறத விடவும் இந்த துணை முதலமைச்சர் பதவி இந்த நாடாருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறது போல் இன்னும் அந்த கோரிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நீங்கள் ஒன்றும் வாக்களை மாற்றி அளிக்க மாட்டீங்கன்னா எப்படி செய்வாங்க? அதாவது ஆண்டாண்டு காலமாக நாடார் வாக்குகள்ங்கிறது மேக்சிமம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் இருக்குது, அது உண்மையை சொல்லணும். அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்குன்னா இன்னொரு காரணம் உண்டு. அதில் காமராஜர் இருந்த இயக்கம், பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இயக்கம் காங்கிரஸ், அதனால அந்த பற்று. அதை விட விசேஷம் என்னன்னா, டபிள்யூபிஏ சௌந்தரபாண்டியனார் இந்த திராவிட இயக்கங்களுடைய பிதாமகன் பட்டிவீரன்பட்டி சௌந்தரபாண்டியனார், அது அவர் ஆசீர்வாதம் செய்து துவக்கி வைக்கப்பட்ட அமைப்பு, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஏவிபி ஆசை தம்பி, ஏவிபி ஆசை தம்பிங்கிறவர் பாலிப பெரியார், பாலிப பெரியார் அல்லது இளம் பெரியார் என்கின்ற அடைமொழியோடு ஏவிபி ஆசை தம்பி, அதற்கு முன்னால் சௌந்தரபாண்டியனார் போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம்தான் திமுக. அதை மறக்கவோ மறைக்கவோ முடியாது. எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட வருது சார். நீங்கள் திமுகவுக்கு நாடார்கள் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு திமுகவை சொன்னீங்க, காங்கிரஸை சொன்னீங்க. ஆனால் உங்கள் நாடார் சமூக மக்களுக்கு உழைக்கிறதுக்காகவே பனங்காட்டுப்படை, அண்மையில் ஹரிநாடார் அவர்கள் தொடங்கின ஒரு கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் தொடங்கின கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, என்ஆர் தனபாலன் அவர்கள் தொடங்கின கட்சி, நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி, அவர் வந்து ஒரு காமன் மேனாக தான் வந்தார், சமத்துவத்தை வச்சு தான் சரத்குமார் வந்தார், அவர் கூட நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்க விடலை. அப்போ நாடார் சமூக மக்கள்கிட்ட ஒன்றிணைந்து சொந்த சமூகத்துக்கு ஓட்டு போடுற கல்ச்சரே இல்லையே? இல்லை, அது ஒரு சிக்கலான கேள்வி தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்பது ஒரு சிக்கலான கேள்வி தான். ஒரு 5-6 பிரிவுகளாக எங்களுடைய சமுதாய மக்கள் அரசியல் கட்சி பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதனால் அது ஒரு சிதறல் தான், அதில் மறக்கோ மறைக்கவோ இல்லை. ஆனால் ஒன்றிணைந்து இருந்தால் தானே உங்கள் குரலை அரசே முதல்ல செவிசாய்க்கும். இத்தனை கட்சிகள் இருந்து அது காலம் பதில் சொல்லும். காலங்கள் வரும்போது ஒன்றிணைந்து ஒரே அரசியல் கட்சியாக உருவாகின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். தற்போதைய சூழ்நிலையில் ஒரே அரசியல் கட்சிக்கு தான் அவ்வளவு பேரும் ஓட்டு போடுவாங்கங்கிறது சொல்ல முடியாது.
அதனால் அது ஒரு சிதறல் தான். சரி, இப்போ வரக்கூடிய இந்த அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் நாடார் சமூகத்துக்கு துணை முதல்வர் தாங்கன்னு கேட்குறீங்க, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு தலித்த துணை முதல்வர் ஆக்கணும், தலித்த துணை முதல்வர் ஆக்கலை அப்படிங்கிற, ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா, ஜாதி அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து? அழுத்தம் கொடுக்கல, உரிமை. அவர் தலித்து அங்கிருந்து ஒரு குரல் வந்தது, கரெக்டாக சொன்னீங்க, தலித்துக்கும் கொடுக்க வேண்டியது தானே, அவங்களும் ஒரு நான்காவது அல்லது ஐந்தாவது பெரிய சமூகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வன்னியர்கள் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு கொடுக்கணும், தேவர்களுக்கு கொடுக்கணும், தலித்துக்கு கொடுக்கணும், நாடாருக்கும் தரணும். இல்லை, திராவிட கட்சிகள் வந்து சமூக நீதியை பேசுதில்ல, ஜாதியை கடந்த ஒரு நிலையை தானே பேசுது. நம்ம ஜாதி அடிப்படையில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுன்னு கேட்கறது சரியாக இருக்குமா? திராவிட கட்சிகள் திராவிட இயக்கத்தில் கேட்பது சரி இல்லாமல் இருந்தாலும் கேட்கக்கூடியது இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்கள் உரிமையை கேட்குறோம். ஒருவேளை அவங்க முடியாது, நாங்கள் திராவிட சிந்தனை உள்ளவங்க, நாங்கள் அப்படி ஜாதி ரீதியாக செய்ய முடியாதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய சித்தாந்தம். பட் எங்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்பது காலாகாலமாக நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அந்த கிடைப்பது வரையில் அது ஒரு கேள்விதான், எங்களுக்கு ஒரு தேவைதான், ஒரு அழுத்தம்தான். இப்போ நாடார் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் மூன்று அமைச்சர்கள்லேருந்து ரெண்டாக குறைஞ்சிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? வேதனையாக தான் பார்க்குறேன், வேதனையாக தான் பார்க்குறோம். எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை, உங்கள் சமூக மக்கள்கிட்ட பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு சமூக அமைப்பினுடைய தலைவருங்கிற முறையில் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் வருது? இப்போ எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ரெப்ரசன்டேஷன் நேற்றைக்கு கூட எங்களுக்கு மதுரையில் வந்து நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கூட ரொம்ப கவலையோடு நானும் போயிருந்தேன், கவலையோட விவாதம் செய்தாங்க. நேற்றைக்கு தான் அமைச்சரை வெளியே வந்து மனோ தங்கராஜுடைய விஷயத்தை ரொம்ப சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணாங்க, கவலையோடு டிஸ்கஸ் பண்ணாங்க, அங்கே வந்து குழு விவாதம் செய்தாங்க. நமக்கு அடுத்தபடியாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இடத்துல மேடையில் பேசாமல் இருந்தாலும் கீழே இருந்து குழு விவாதம் செய்தாங்க. நம்முடைய துணை முதலமைச்சர் பதவி கட்டாயம் நமக்கு வாங்க. துணை முதலமைச்சர் ஒருவேளை நாடார் சமூகம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களோட சாய்ஸ் யார், யாருக்காக இந்த குரலை ஒலிக்கிறீங்க, யாருக்கு கொடுக்கட்டும்? மனோ தங்கராஜோ, அப்பாவோ, அனிதா ராதாகிருஷ்ணனோ, கீதா ஜீவன், யாரும் கொடுத்தாலும் ஆனா அந்த திமுக மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்கல்ல, நீங்க சொல்லுங்க, ஒரு 12க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க யாரும் இந்த குரலை ஒலிக்கலையே? எல்லாரும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு யாருக்குமே எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு யாரும் கேட்க முடியாது, நாங்க தான் கேட்போம், நாங்க தான் கேட்கணும். இதை இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆயிருக்காரு, நீங்கள் ஒரு பக்கம் துணை முதல்வர் கோரிக்கையை வச்சுட்டு இருக்கீங்க உங்கள் சமூகத்துக்கு, இருந்தாலும் துணை முதல்வர் ஒரு இளைஞர் ஆயிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்களா? நான் வாழ்த்து தாராளம் வாழ்த்து சொல்லலாம். அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவராக மிளிருவார். அவர் டாக்டர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞருடைய வாரிசு, அவர் துணை முதலமைச்சராக சிறப்பாக செயல்படுவார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, எங்களது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சிறப்பாக செயல்படுவார், செயல்பட வேண்டும், எங்களுக்கும் உரிய பங்கு வேண்டும். அதுதான் உங்களுடைய நிறைவா ஒரு கேள்வி சார். 2026 சட்டமன்ற தேர்தல், நாடார் சமூக பிரதிநிதித்துவம் குறைந்திருக்கிறது, தேர்தலில் எதிரொலிக்குமா? அமைச்சரவை பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கிறது, தேர்தல் களத்தில் எதிரொலிக்குமா? அல்லது இது வழக்கம் போல நீங்களே சொன்னீங்க, கோரிக்கை எடுக்கிறது எங்களுடைய கடமை, அப்படி கடமையாகவே இதை முடிக்க போகிறோமா? இல்லை, கோரிக்கை இது எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஆங்காங்கே இது என்ன, நேற்றைக்கு நாடார் மகாஜன சங்க கூட்டத்தில் இதை சீரியஸாக இதை டிஸ்கஸ் பண்ணதுனால அது நிச்சயமாக இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மட்டும் இல்லாமல் பல தொகுதிகளில் நாடார்கள் வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் 50% மேலே வாக்குகள் உள்ள நாடார்கள் வாக்குகள் உள்ள தொகுதிகளில் நாடார் அல்லாதவங்களை நிப்பாட்டி அந்த அந்த கட்சியினுடைய திமுக காங்கிரஸினுடைய அலையில் ஜெயிக்க வைக்கிறாங்க. நாடார்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறையுது, அந்த கவலை நாடார்கள் மத்தியில் உண்டு. சரி, இப்போ ஒரு கட்சி, நீங்கள் சிலையை முதல்ல குறிப்பிட்டீங்க, ஒரு கட்சி அந்த முதல்வருக்கு உரிமை இருக்குது, தன் அமைச்சரவையில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதுல முதல்வருக்கு உரிமை இருக்குது. அப்போ அவருக்கு நம்ம வந்து அதை அழுத்தம் கொடுக்கறதாக தான், எங்கள் ஜாதியோட பிரதிநிதித்துவத்தை நீங்கள் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, அது அவருடைய விருப்பம், அந்த சுய விருப்பம் தான், அது நம்ம அவரோட முடிவில் நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதா இருக்காதா? இல்லை, அதாவது அவருடைய முடிவில் வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி இருக்குதோ இல்லையோ, எங்களுடைய கோரிக்கை வைக்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அமுங்கிற மாதிரி இருக்கிறாங்க, அந்த கோரிக்கை அப்படியே கோரிக்கை கிடைக்குமா என்கிற கோரிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கோரிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது, நாடார்களுக்கான துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்கின்ற
கோரிக்கை இருந்துகிட்டே தான். ரொம்ப நன்றி, நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க, நன்றி.